குடும்பத்துல எவ்வளவு இருக்குது சம்பாரிச்சு இந்த மெத்தோடு கட்டணும். இப்பதான் குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இருக்குது, அதுக்கு நல்லா சம்பாதிக்கணும். ஆமா, பேர் சொல்லணும், உன் பேர என்ன புள்ளன்னு அதை சொல்லும். ஆளிலே பூண்டாயும் அனிதரும் பணமும் உண்டு, காலையே பச்சை எல்லாம் வாழும், தங்குடி என்றே வாழும். மாணவர் வந்த கோடி வந்திருப்பார் போனா கோடி, என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்னமோ தெரிஞ்சீங்க. ஆளிலே பூங்காயும் ஒரு பெருத்த ஆலமரம் வாங்கப்பட்டது அரச மரமும் இருக்கும். ஆமா, அரச மரம் இருந்ததுன்னா தோங்கி நேரே தரும். அதுல கட்டி கட்டியா பழம் இருக்கும், பூ இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமா, அப்படி இருந்ததுன்னா எங்கேயோ இருந்து பறவைகள் எல்லாம் வந்து உட்காரும், உட்காரும் நல்லா பசியார பசியார சாப்பிடும். அந்த மரம் நிழல் கொடுக்கும் போது வெயில் காலத்துல நாலு பேர் உட்காந்து அந்த இடத்துல தங்குடி என்றே வாழும். அந்த மரம் பச்சா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய குடி சேர்ந்து வாழுமா? சொந்த வீடான சாப்பிடும். அந்த மரத்துல ஆளிகளை எல்லாம் ஒன்றுதான் என்ன பண்ணும்? அப்புறம் கோடாரி எடுத்துட்டு போய் வெட்டி அடுப்புல வைக்க வச்சுட்டேன். ஆளியில வந்து ஒண்ணு இல்லைன்னா காஞ்சி போச்சுன்னா ஒரு பயம் அடிக்க மாட்டோம். அது மாதிரி தான் நம்பர்கிட்ட பணம்ிரியாக வாழ்ந்ததான் முன்பாக வந்த போது யாரு விளக்கம் Thank you.
மகா முடிவர். காலையிலேயே மாறக்கூடிய மலருக்கு பேர் என்ன? அதுதான் தாமரை மலர். தாமரை மலர், ஆமா. அதாவது சூரியனுடைய வெப்பம் பட்டால், ஒளிப்பட்டால், ஒளி சூரியன் ஒளிப்பட்டால் அந்த தாமரை மலராகப்பட்டது மலரும். மலரும், ஆமா. அப்படிப்பட்ட தாமரை மலருக்கு ஒளி மலர் என்று ஒரு பெயர். ஆமா, ஒளி அப்படிப்பட்ட ஒளி மாதிரி அமைப்புடைய அம்மன் யாரு? சாரதாம்பாள். சாரதாம்பாள் கலைவாணி. கலைவாணி அப்படி சொல்லக்கூடிய கலைவாணி அம்மையற்கும் இருக்கும் தந்தையாகிய பிரம்மச்சாரத்தின் நாரதர். நாரதர், நாரத மகா முனிவர். நாரத மகா முனிவர், ஆமா. அப்படி நான் என்ன யாராவது சொந்தக்காரன் தெரியுமா உனக்கு? தெரிவிக்கிறேன்வா. அரக்கன் ராவணனுக்கு பார்த்தேன், அவர் அளித்த பேரனுக்கு பேரன். ஆமா, அது மட்டுமல்ல, யாரும் என்ன செய்ய தெரியுமா? பயணாபுரி ஆண்டு வரக்கூடிய முருகனாகப்பட்டவன். ஆமாங்க, பயணாபுரி வழியாக என் தந்தையாகப்பட்டார். பிரமாதேவன் சென்று கொண்டிருக்கும் போது அவரை அழைத்து என்ன சொன்னார்? அங்க போறது வாயா? பிரணவ பொருளுக்கு ஆதாரம் என்ன? பிரணவ பொருளுக்கு ஆதாரம் தெரியுமா? என் தந்தைக்கு தெரியவில்லை. தெரியல. அப்பொழுது பார்த்தான், தெரியல பீஜாடுங்கிறவனை. இரும்பா கடம்பா. கடம்பா, இவனுக்கு பிரணவ கொண்டு கொண்டு போடுறான். ஒரு நாள் தினத்தில் ஏற்கனவே தானகத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தேன். ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் வழியே போறவங்கள மறுச்சு திருத்து பையன், நீ என்னடா வச்சு பணம் பண்ண பொருள் வச்சிருந்தா எடு அப்படின்னு சொல்லி கொள்ளடிப்பான். அப்படிப்பட்ட லைப்ரரிய கொள்ளக்காரன் மட்டுமே நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்க போகும்போது, ஆமா, யார் யார் இல்லையா இங்க வேணும்? ஏதா நம்ம வழிய போகும்போது மறிக்கிறான் புடிச்சு தெரியும். அப்படின்னு நான் என்ன பண்ண? கலர் கிடைக்கணும்னு தேடிட்டு போற. ஆமா, ஒண்ணு பிடிக்குது அங்க. ஆமா, யாரப்பா நீ என்ன? நான் இந்த வனத்துல ஏதாவது யார் யாரு போகணும் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாள் ரெட்டு பையன் அப்படின்ற. ஆமா, ஆமா, எப்பா கொள்ளடிச்சு அதான் இருக்குங்கிறது எல்லாம் கொள்ளடிச்சு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், எங்க வீட்டுல அப்பா அம்மா பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க இருக்காங்க, நான் இங்க கொள்ளடித்தான் கொண்டு போட்டவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு போய் போடுவான். ஆமா, என் அப்பா அம்மா என் புள்ள புள்ள போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் கொள்ளடிக்கிறேன். கொள்ளடிக்கன்னு சொன்னான், நீ கொள்ளடிக்கிறியே எல்லாம் மூட்டை மூட்டை மூட்டையா அந்த பாவை எல்லாம் ஒண்ணு இல்லாம வந்து சேரும். அடுத்தவங்களை அடிச்சு கொண்டு போய் பிழைக்க கூடாது, உழைச்சி சம்பாதி அவருக்கும் சாப்பிடுறாங்க இந்த பாவத்துல அவங்களுக்கும் அவங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னான். தம்பி, உடனே உங்க வீட்டுக்கு செல். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் அவங்க இந்த கொள்ளடிச்சு கொண்டாந்து போற பொருள் பொருள் பாவம் என்னை சேர்ந்ததுனா அதுல பங்கு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு
காப்பாற்றக்கூடிய கடமை யாரு? ஆம்பளையா பிறந்துட்டா அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள நாலு பேர்த்தி காப்பாற்றியோட கடமை உன் கடமை. அதனால நீ கொள்ளையடி எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு அந்த பாவம் எங்களை சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, திரும்பி ஓடி வரான். உடனே ஓடி வந்த உடனே என்னை பார்த்தான். ஆமா ஐயா முனிவரே, முனிவரே எங்க வீட்டு சென்று கேட்டேன், நான் கொள்ளடிக்கக்கூடிய பாவ செயலை தம்பி இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள் சொல்லிட்டாங்க. ஆமா அப்படி என்று தெரிவித்து விட்டார். நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டான். கேட்ட உடனே பார்த்தேன், தம்பி இந்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு தொலைய வேண்டும். அதாவது ராமா என்ற வார்த்தையை சொன்னால் இந்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு விலகி. ஒரு தரம் வாயில ராமான்னு சொல்லினா இது வரைக்கும் செஞ்ச பாவம் பூரா தொலைஞ்சிடும், தொலைஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு வாயில வரல ராமான்னு, வாயில வரல ராமா என்பது வாயில வரவில்லை. மரா என்று சொன்னால் துன்பம் எல்லாம் துஞ்சிடும் அப்படி என்று தெரிவித்தீங்க. அவன் பேய் பார்த்தான். அவன் வெகுகாலமா மரா 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 மராம சொல்லிட்டே இருந்தான். புத்தா வளர்ந்தது, அவன் மேல புத்து வளர்ந்து போச்சு. ஆமா அதுதான் வால்மீகி முனிவர் பிறந்தார். ஒன்பது நவகரங்களை கொண்டு அரசாட்சி செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்பது நவகரகத்தையும் ஒன்பது படிகட்டா போட்டு அரால சிம்மாதானம் போட்டு அரசாட்சி செய்கிறான். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தேன் ராமநேசன் சென்று, ராமநேசா அப்படி ராமநேசனை பார்த்தேன். சும்மா விட்டனா ராமநேசா அரசாட்சி பற்றினேன். ஆனா அந்த படிய ஒன்பது கரகத்தையும் ஒன்பது நவகரகத்தையும் ஒன்பது படிகட்டா போட்டு அரசாட்சி செய்ய அந்த கடைசியில முன்னாடி ஒருத்தன் பார்த்திருக்கான் பாரு, கருப்பா கருப்பா. ஆமா ஆமா அவனை படுக்கடியா இருக்கிறான், கவுத்து போட்டு தான் மேய்ச்சி வச்சிருக்கேன். ஆமா அவனை திழுப்பு போட்டு போட்டு அவன் நெஞ்சல வச்சு மேய்ச்சி அவன் கண்ணு விழுப்பு அப்படி அவன் திருப்பி போட்டு மெரிச்சி அரசாட்சி செய்தான். தனீஸ்வரன் பார்வை ராமநேசன் மேல் பட்டது. அவன் தங்கை சிவபரங்கை ராவணப்புறமே குடிச்சாரா போட்டுச்சாரா அப்படிப்பட்டு யாரே சும்மா விட்டால் கிடையாது. அதனால் நான் நாரத பெருந்த யார் பேரால் கொண்டாடப்பட்ட கல்யாணம் என்றால் அன்னை ஒரு சிலம்பரசன் அண்ணார் அவர்கள் நாரதராக நடிக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி சேர்ந்த குதிரை சந்தல் கேசவன் அண்ணாருக்காக கொண்டாடப்பட்டது ரூபாய் நூறு சமயனாகிய தச்சக பெருமன் கொடுத்த வரம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை, வயிறானதை பனிரெண்டு வெடித்து கழகம் பிறக்கும் நாராயணன் 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 வந்துருச்சு வந்து கலகம் கிடைத்தது, பயிர் கிடைத்தது, அதோட கலகம் வந்து விட்டது. எங்க கலகம் இருக்கு தெரியுமா? மட்டும் சொல்லாதீங்க. பாண்டவர்களும் ஐயராஜாக்களும்
குரியோராயில் நூறு கேள்விப்பட்டிருக்கியா? நடந்தது பாரத போர். அப்பொழுது என் தாத்தாவாகிய நாராயணன் சொன்னார், அப்பா நாரதா, நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திற்கு நீ வரக்கூடாது, நீ வந்தா சண்டை நடக்காது, அதனால 18 நாள் சண்டை முடியும் வரையும் நீ தில்லியாகி அஸ்தாபுரத்துக்கு வரவே கூடாது, வரக்கூடாது அப்படின்னு என்று சத்தியம் வாங்கிட்டார். வரவே கிடையாது. ஆனா இப்ப பாரதம் எல்லாம் முடிந்து விட்டது. ஆமா ஆமா, இப்ப சந்தோஷ சௌகரியமா இருக்கிறாங்க, பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். உன் கோலை கொண்டு போய் நீ பாட அங்க இருக்குது கலவை. ரைட், போகலாமா? அத்தி நகரிலே தர்மன் இருந்தா பார்க்க வேணாம், அதனால பாஞ்சாலி இருந்தா பாத்துக்குவான். ஒரு முக்கியமான விஷயமா, அண்ணன் தங்கு நாட்டாரு மண்மேல் ஒரு தீ பிறந்தால், மண்மேல் ஒரு தீ அரக்கர் குல மாலை பிறந்தால், மண்மேல் ஒரு தீ பிறந்து அரக்கர் குல மாலை வென்றே பிறந்தாளா? இந்த அரக்கரை எல்லாம் அழிப்பதற்காக பிறந்த பெண்ணி, அஸ்தினாபுரத்துக்கு விஜயம் செய்த காரணம் ஒரே ஒரு மனதில் ஆசை அண்ணன் கண்ணன் பாரத நடக்கும்போது அப்பேற்பட்ட வாரி 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 சூறை ஆடினாங்க தெரியுமா? ஆக்கலாம் தான் நினைச்சாரு.
பாக்கலாம் எழுந்திரிச்சாரு பாருங்க, அந்த கண்ணுல போய் விளக்கு குத்தி அப்படிப்பட்ட மன்னர்களையும் எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எங்களை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியா கையாளச்சா? ஒரு பொங்கலை எப்படி கையாளுச்சா? பாரத நடந்ததே எப்படிமா இருந்ததுன்னு கேட்க வந்தேன். சும்மா விடலாமா? சும்மா இருக்கடா, சூப்பிட்டு அப்புறம் அதனால எங்களை சும்மா விடக்கூடாது. ஆனா என்ன சொல்றா, நம்ம போய் வரணும் சொல்லிவிட்டு தர்மக்கு போய் தனியா பாக்கணும். இந்த அம்மா கிட்ட அங்க போறது சொல்ல கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஆமா அப்படியே பின்னாடி வாசப்படியே விட. சரி இந்த பையா, எங்க தகுதிக்கும் எங்க பணத்துக்கும் எங்க பரம்பரைக்கும் எட்டு நாள் எட்டு மாடா ஈரசாதிக்கு பிறந்த நாயே ஏனி வச்சாலும் எட்டுமா? எட்டாதுமா? ஏன்டா குந்த குச்சி இல்லாத நாயே, கொழு குத்த நிலை இல்லாத நாயே, வாய்தா வைக்க வை இல்லாத நாயே, வாடகைக்கு கூடியிருக்கிற கம்மியாட்டி எங்க அசைச்சு கூட பாக்க முடியாது. ஏனி வைக்க மாட்டேன், நேரம் வாட்ஸ்அப்ல வந்துடுறேன். என் கோல அங்க விடுற இன்னைக்கு கோல போட்டு விடுங்க சுவாமி. வேற தர்மன் இருந்தால் பிறந்தாக யாரும் வந்து பாக்க முடியும்?